ஸோ ஹலோ கைஸ் நான் தான் குஷாலம் வ்ளாக்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெயில் இல்லாமல் கொஞ்சம் கூறாப்பாக இருக்குன்னு பாருங்கள், வெளியில் உங்களுக்கு காட்டுறேன். டேன் 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 பாருங்களேன், இப்போ தான் வெயில் இல்லாமல் கொஞ்சம் இதை மாதிரி இந்த மாதிரி இருக்குது. எப்பா கொடுத்துற வெயிலை பாருங்களாம். ஆனால் என்ன அந்த சூட்டு இருக்குது, லைட்டாக மழை வர லைட்டாக மழை வர மாதிரிலாம் இல்லை, பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. அம்மி இன்றைக்கி வெயில் எப்படி? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பார்த்தியா? இந்த போ இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன சமையல் மம்மி? ஆக மொத்தத்தில் அந்த இதை சாப்பிடலை, ஆப்பிள் பழம் எல்லாம் போட்டு விதமாக ஆப்பிள் பழம்லாம் கிடையாது, சோசமாக சொல்கிறேன். இப்போ தான் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. சொல்லுங்கள் இன்றைக்கி சமையல் எப்படி வச்சிய? என்ன வெங்காய குழம்பா மம்மி? முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு, அப்புறம் சுட சுட சாதம், அப்புறம் எங்க அம்மா அம்மாவுக்கும் எனக்கு ஒரு ஆம்லேட். எனக்கு மட்டும் என்னத்துக்கு? எனக்கு தான் அப்பளம் இருக்கலாம் மம்மி. எனக்கு மட்டும் நான் ஸ்பெஷல் கெஸ்ட்டோ? நீ வேணும் பொண்ணு பொடிச்சு அப்படி எனக்கு வேண்டாம். ஸோ அப்புறம் அப்பளம் பொறிச்சிருக்கிறாங்க நான் பார்த்தீங்களா, எல்லாமே டேபிள் எடுத்து வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டு வான்னு போனாங்க, ரெடி ஆகல. மம்மி ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டு வாங்கியில்ல, ரெடி ஆகிட்டு நல்லா என்ன ரெடி ஆகாமல் இருந்துருக்கு. காலைல செஞ்சுன்னா என்ன செய்வா? ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க. இப்போ இப்போ லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல பார்த்தியா மம்மி, சூடு இல்லாமல் இருக்குது. அதான் செத்தா மனுஷன், வெளியில் போனால் அவ்வளோந்தான். ஆனால் மசாலா பாட்டு அடித்த மாதிரி இருக்கு மம்மி. நிறைய மசாலா போட்டியோ? பச்சை வாடை அடித்த மாதிரிலாம் அடிக்க லைட்டா? லைட்டை டேஸ்டியாக கையில் ஊற்று. உப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு கரெக்டா இருக்கும், உங்களுக்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் எங்க அம்மா இந்த தடவை. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெக்கிகளெலாம் இருக்க முடியாது, அப்போ தான் நம்ம வீட்டில் ஏசி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கூட இல்லாமல் இருப்பாங்க, அப்புறம் கடவுள் நமக்கு இது கூட தந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும், ஹாப்பினஸாக இருக்கணும். சரி கடவுளுக்கு ஒரு ஏசி, என் பையன் வெக்கிகளில் இருக்க முடியல, போய் அவனுக்கு ஒரு ஏசி வேணும் போய் வாங்கிட்டாங்க. ஏசி எடுத்துதான் நீங்க தான் எனக்கு நிலம் எடுத்துறணும். அப்படி போட்டுக்காம சுத்தி விடுங்க, இதுக்கு பேர் அவங்க ஊர்ல ஆம்பளைட்டு. இம்மா அவ்வளோ இத்துக்கோண்டு முட்டைக்கு இத்தனாண்டா மணி போடுவா நீலாம் என்னம்மா முட்டை போட்டா இப்படி ஆயிருது, அதாவது தோசை சுட்டா கிழிதான். எப்படியாம போடுவாங்க? சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம். அதான் நான் சொல்றோம்ல, நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் பாருங்களா. ஆனால் அந்த ஹீட் அப்படியே தெரியுது பாருங்க. கொஞ்சம் வீட்டு முன்னாடி செடி மரங்கள்லாம் நிற்கனால தப்பிச்சோம், கேட்டால் அப்பவுமே செத்தான். மம்மி நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் மரம் செடி இருக்குன்னு நம்ம தப்பிச்சோம். அந்த பனை மரத்தை மட்டும் வெட்டிட்டே வேற. பனை மரம் அப்படின்னா அந்த பப்பாளி மரம், ஏன்னா அது ஹைட்டு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வாங்கிட்டே தான் போகுது. அந்த லைக்க மாதிரி சொல்லுவாங்க, நீ காய்க்கல உன்னை தென்னை மரத்துக்கு வெட்டி பறிச்சு போடுவேன். அந்த மரத்தை அப்படி சொல்ல விட்டு எல்லாத்தையும் வளரும், வளர்ந்துட்டு எப்படி சொல்லுனா வீடு வரைக்கும் வீடு வரைக்கும் பெருசா வளர்ந்துட்டு அப்புறம் இது பார்த்தேன் இது சரி வராது, இது காய்க்கவும் மாட்டேக்கி காய்ச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் நிறைய பிஞ்சு பிடிக்கும்ல மம்மி, நிறைய பிஞ்சு பிடிக்க ஆனால் காய்க்காது. ஸோ தான் இன்னைக்கு மதியத்துக்கு இந்த குழம்பு தான், முருங்கை குழம்பு, அப்புறம் முட்டை, அப்புறம் அப்பளம், சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவைகளுக்கு ஏற்கனவே சிக்கன், எனக்கும் சிக்கன் அவ்வளோ ஒத்துக்காது, மீன் குழம்பு தான் ரொம்ப நல்லா பிடிக்கும், மட்டன் சிக்கன் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப
மீன் குழம்பு எத்தனை சட்டி வச்சாலும் அதை நான் காட்டு நல்லா இருக்கும். சாப்பிட்டுருவேன். நான் எனக்கு பிடிச்ச குழம்பு எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புனா எது மாமி? நீ ஒண்ணு விட்டு அனுப்பிட வேண்டியதான். தாய்க்கு கூட இது தெரியல, எனக்கு மீன் குழம்பு தான் நல்லா பிடிக்கும். ஏன்னா அது எனக்கு தெரியாது, நல்லா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் சரி, நீ சமையல் ரெடி ஆயிட்டு மாமி எல்லாரையும் சாப்பிட கூடு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி, பாய் பாய்.